வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒமைக்ரான் பரவலை தடுக்க கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. வெள்ளி முதல் ஞாயிறு வரை வழிபாட்டு தலங்களில் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட வாய்ப்பு. கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை குறைக்கவும் முடிவு என தகவல். மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த கட்டுப்பாடு விதிக்கப்படும். வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல். கொரோனா பரவல் அதிகரிப்பால் டெல்லியில் வார இறுதி நாட்களில் ஊரடங்கு. பஞ்சாபில் பள்ளி கல்லூரிகள் மூடல். கோடநாடு வழக்கில் சாதகமாக நடந்து கொள்ள பேரம் பேசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நியூஸ் 18 பேட்டி. சேலம் மாவட்ட அதிமுக நிர்வாகியை அடையாளம் காட்டினர். முகக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய முதலமைச்சர் சென்னை அண்ணா சாலையில் மக்களுக்கு முகக்கவசம் வழங்கி அறிவுரை. அணைகள் பாதுகாப்பு மசோதாவிற்கு எதிராக திமுக எம்பி ராமலிங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலான சட்டத்திற்கு தடை விதிக்க கோரிக்கை. எந்த பயனும் இல்லாததால் அம்மா கிளினிக்குகள் மூடப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறையில்லாத அரசு என இபிஎஸ் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையங்களில் உரிமை கோரப்படாத 1800 வாகனங்கள். ஏலம் எடுக்க குவிந்த ஆயிரக்கணக்கானோர். பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 2 கோடி குடும்பங்களுக்கு 1297 கோடி ரூபாய் செலவில் பரிசு தொகுப்பு. பெரம்பலூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பிரபாகரனுக்கு கொரோனா தொற்று. அவரது உதவியாளர் உட்பட 3 பேர் பாதிப்பு. சென்னை திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் 1,32,000 ரூபாய் கொள்ளை போனதாக கூறப்பட்ட விவகாரம். பணத்தை திருடிவிட்டு நாடகமாடிய ஊழியர் சீக்காராம் அவரது மனைவி கைது.